காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறது. காவிரியில் 15 நாட்களுக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவை கர்நாடகாவும் தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த 5000 கன அடி என்பது மிகவும் குறைவு என உச்சநீதிமன்றத்தில் முறையிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ரமேஷ்? தமிழகத்திற்கு இந்த 5000 கன அடி வினாடிக்கு போதுமானதாக இல்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக புதிய தலைமுறை சார்பாக அவர்களிடம் கேட்டபோது குறுவை சாகுபடிக்கு 5000 கன அடி தண்ணீர் என்பது போதாது, வினாடிக்கு 24000 கன அடி தண்ணீர் கிடைத்தால் மட்டுமே குறுவை பயிர்வது அடுத்த 10 நாட்களுக்கு காப்பாற்ற முடியும், எனவே இது எங்களுக்கு போதாது, ஏற்கனவே கைட்லைன்ஸ் இருக்கு, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு மட்டும் 45 டிஎம்சி தண்ணீரை தர வேண்டும், இன்றைய தேதி வரை 49 டிஎம்சி தண்ணீரின் நிலுவை வைத்திருக்கிறார்கள் கர்நாடக அரசு, எனவே எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நிச்சயம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், எனவே நாளையே உச்சநீதிமன்ற கதவை தமிழக அரசு தட்டும் என தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, காவிரியில் தண்ணீர் குறைவாக இருக்கும்போது நீரை பங்கீடு செய்வது குறித்து சில வரைமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். அதையும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நாடும்போது முக்கியமான விஷயமாக முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.